பொதுவாகவே புது பணக்காரங்களுடைய புத்தி வந்து எல்லா மட்டத்திலையும் ஒரே மாதிரி தாங்க வேலை செய்யும். அதுதான் வந்து இந்த முகேஷ் அம்பானியுடைய வீட்டு திருமண விஷயத்துலையுமே நடந்திருக்கு. அதனால் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் பாரம்பரியமான ஒரு 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 தொழில் குடும்பத்திலேருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை எப்படி கையாளணுங்கிறது தெரியும். பணத்தை எங்கே எவ்வளவு செலவழிக்கணும், எங்கே செலவழிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். பணங்கிறது ஆக்சுவலாக ஆடம்பரம் பண்ணுறதுக்காக பணம் கிடையாதுங்க. பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொறுப்பு. அது ஒரு நாட்டிலே நீங்கள் தான் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் டாட்டாவை பாருங்களேன், ஏன்னா எனக்கு டாட்டாவை ரொம்ப பிடிக்கும், டாட்டா நிறுவனத்தை ரொம்ப பிடிக்கும். அந்த பொருட்கள் மாதிரியே அந்த அந்த நிர்வாகமும் ரொம்ப ஒரு பண்பட்ட நிர்வாகம். டாட்டா அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு மட்டும் மேம்போக்காக கடந்து போயிட முடியாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பேக் போன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி தான் அதை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் ஆரம்பகால டாட்டாவினுடைய வரலாறுலேருந்து சமீபகால வரலாறு வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கான ஒரு முழு பொருளாதார நாலேஜ் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம், இப்போ சமீபத்தில் நடந்தது ஏர் இந்தியா வந்து திரும்ப டாட்டா நிறுவனம் வாங்கினாங்களா இல்லையா. ஒரு காலத்தில் அவங்களுடைய கையில் இருந்த ஒரு நிறுவனம் தான், அவங்களுடைய கையை விட்டு போனது. அப்போ ஒரு ஒரு நீண்ட கால காத்திருப்புக்கு பின்னாடி அவங்க கைக்கே அந்த நிறுவனம் திரும்ப வந்திருக்கு. அப்போ அதை எடுத்து இன்றைக்கி அதை வேறு மாதிரி கட்டமைச்சு இன்னும் பெரிய லெவலில் அதை கொண்டு போகிறதுக்கான திட்டங்களோடு பயணிக்கிறாங்க. இப்படி இருந்தும் கூட டாட்டா அப்படின்னா நமக்கு அந்த பிராண்டு தான் ஞாபகம் வரும். டாட்டாவோட ஓனர் யார் அப்படிங்கிறது நமக்கு செகண்டரியாக தான் ஞாபகம் வரும். ஒரு ரத்தன் டாட்டா அப்படிங்கிறது செகண்டரியாக தானே நமக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ்மேனுடைய இலக்கு இதுதாங்க, தன்னுடைய பிராண்டை தான் முன்னிறுத்தணும். அம்பானியை டவுன் பண்ணி டாட்டாவை பெருசாக சொல்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. உண்மையிலேயே வந்து ரெண்டு பேரையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள்னால் ஒன்று டாட்டா, இன்னொன்று அம்பானி அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க பணத்தை கையாளக்கூடிய விதம், இவங்க பணத்தை கையாளக்கூடிய விதம். புரியுதா? ஆக்சுவலாக இந்த அம்பானியினுடைய இந்த செட்டப் இருக்கா இல்லையா, இவங்களுடைய ஆடம்பரம், இவங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை அணுகுமுறைகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் நீடிக்காத ஒரு பணம். சரியா? பர்சனல் லைஃப்லேருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் லைஃப் வரைக்குமே ரொம்ப நாள் நீடிக்காத ஒரு மெட்டீரியல் தான் இந்த அம்பானி அப்படிங்கிற ஒரு பிம்பம். அப்போ இந்த அம்பானியுடைய எந்த விதமான ஸ்டேபிலிட்டியும் இல்லாத எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்க சார்ந்திருக்கக்கூடிய, சாரி, இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆப்பாக அமையும். சரியா? ஸோ இப்படி ஓவராலாக எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்டா ஒரு கல்யாணம் பண்ணு தப்படா, அதுக்கு இவ்வளோவாடா பேசுவேன் அப்படின்னு நீ சாதாரணமாக இதை கேட்டுடலாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு. ரஜினி சொன்னாரா இல்லையா, நாடே பெருமை கொள்கிறதுண்டு. ஆக்சுவலாக நாடு பெருமை கொள்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, யோசிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண மனிதர்களிலிருந்து ஆரம்பித்து இது மாதிரியான கார்பரேட்டுகள் வரைக்குமே ஒரே கான்செப்ட் தான். ஆடம்பரங்கள் பண்ண துவங்கினீங்கன்னா அழிவு காலம் ஆரம்பம். இதுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? முகலாய மன்னர்கள். முகலாய மன்னர்கள் நான் எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்திய துணை கண்டத்தில் முகலாய மன்னர்கள் அளவுக்கு நீண்ட நெடுங்காலம் ஆட்சி செஞ்சவங்க யாருமே கிடையாது, இன்னே வரைக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த மன்னர்கள் வந்து எதில் தெரியுமா அழிஞ்சாங்க? அவங்களுடைய ஆடம்பரத்தினால. பர்சனல் ஆடம்பரத்தில் துவங்கி அரச ஆடம்பரங்கள் வரைக்கும் அவங்க செஞ்ச அந்த ஆடம்பரங்கள் தான் ஒட்டு மொத்தமாக அவங்கள வலிச்சு தொடச்சி எரிஞ்சுது. சொல்லலாம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, மன்னர்களுடைய காலம் முடிஞ்சது அப்படி இப்படின்னு ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும், அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து ஒளிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்களா இல்லையா. ஸோ இதுதாங்க இயற்கை. ஆடம்பரங்கள் வந்து ஒரு சிங்கிள் மனிதனில் ஆரம்பித்து எவ்வளோ பெரிய கட்டமைப்பாக இருந்தாலும் அது அழிவுக்கான ஒரு மிகப்பெரிய விதை. சரியா? அந்த விதை தான் வந்து இன்றைக்கி அம்பானி குடும்பத்தில் அம்பானியே போட்டிருக்கிறாரு, சொந்த காசுலேயே சூனியை விற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது பல தடவை பார்த்தது தான், அதுக்கு முன்னாடி அவன் மக கல்யாணம்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஆடம்பரங்கள் வந்து இப்படி தான் போய் முடியும். ஸோ ஒரு பக்கம் அம்பானி வீட்டில் நடந்த இந்த ஆடம்பரமான திருமண நிகழ்வையும் பாருங்கள், இன்னொரு பக்கம் ஒரு ஒரு 100 ரூபா கப் கேக்கில் ரத்தன் டாட்டா கொண்டான அந்த பிறந்தநாள் நிகழ்வையும் பாருங்கள். எதில் உண்மையான ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கெஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக புது பணத்துக்கும்
பாரம்பரிய பணத்துக்கும் இதுதாங்க வித்தியாசம். புதுப்பணம் ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த புதுப்பணத்தை நோக்கி எல்லா பரதேசி கூட்டமும் வந்து ஓடும். அப்படி ஓடி போன கூட்டங்கள் தான் அங்கே குமிஞ்ச இந்தி பிரபலங்களும் தமிழ் எச்ஐ பிரபலங்களும். தமிழ்லேருந்து யார் போயிருக்கா? நேமா ரஜினி மட்டும் தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த எச்சையும் அதை மாதிரி வந்து உலக எச்சைகளும் இப்படி வந்து மொச்சிட்டு போன இடம் தான் அந்த அம்பானி விட்டு திருமணமாக நம்மளால் பார்க்க முடியுது. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவோட சந்திப்போம்.